நம்ம முகம் பார்க்க ரொம்ப அழகா, மிருதுவா, சாஃப்டா, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுல திருஷ்டி போட்டு மாதிரி நம்ம முக அழகை கெடுக்கிறதுக்குனே வர்ற ஒண்ணுதான் முகப்பரு. இந்த பிம்பிள் முகத்துல வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஒண்ணு அதை கையாலேயே நோண்டிட்டு இருப்போம், இல்ல பல கிரீம்லயும் வாங்கி வாங்கி போட்டுட்டு இருப்போம். உண்மையிலேயே இந்த முகப்பருக்கள் தோன்ற இடத்தை வச்சு உங்களுக்கு என்ன நோய் பாதிப்பு இருக்கு அப்படிங்கறதையும் அறிய முடியும் தெரியுமா? உங்களுக்கு பிம்பிள் வந்துச்சு அப்படின்னா முகத்துல அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா உடம்புல என்ன நோய் இருக்கு அப்படிங்கறது அறிய முடியுமா அப்படிங்கறது கொஞ்சம் ஷாக்கான விஷயம்தான். முன்னெற்றில பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா உடம்புல அதிகப்படியான நச்சுக்கள், ஜீரண கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இரண்டு புருவங்களுக்கு மத்தியில பருக்கள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி இல்ல வாய தொல்லை இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூக்குல பருக்கள் வந்துருச்சு அப்படின்னா கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இனிமே பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு கஷ்டப்படாம அதன் மூலமா உங்களுக்கு என்ன நோய் பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ற வழியில இறங்குங்க.